ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேனை எப்படி எடுக்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் வந்து சதீஷ் வினோ. இப்போ நாம் எப்படி தேனை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், தேனை எடுத்துக்கிட்டு எடுக்க போகிறாங்க, எடுத்துக்கிட்டு வெளியே வர போகிறாங்க. மாஸ்க்லாம் கட்டிட்டுக்கிறாங்க. பாண்டி தான் இப்போ யாருங்கன்னா பாண்டி தான் எடுக்கிறது. பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு வந்து நாங்கள் எதையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னால தலைகெல்லாம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. அசமா அசமாக சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்தெடுத்து தட்டத்தில் வச்சிட்ருக்குறாங்க. இது வந்து விறகுபட்டு இருக்குது. தேன் வந்து இது வந்து அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க. மேபி கரையில் தான் வைக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா விறகு பட்டறையில் வச்சுருக்குது. பாருங்கள், தேன் நிறையா இருக்குது. ஒரு 1.5 லிட்டருக்கு பக்கமாக வரும். வாங்கிறது சேர்த்து வாங்கி கொடுக்கறது வினோத்து. பாருங்கள், அடுக்கடுக்காக இருக்குது. கீழே உள்ள வரைக்கும் இருக்குது. அதை நாங்கள் எடுத்து காட்டுறோம். பாருங்கள், பாண்டி வந்து கத்தி வச்சு அறுக்கிறாரு. அறுத்து எடுக்கிறாங்க. அதை தட்டத்தில் வாங்கி வாங்கி போடுறாங்க. தேன் பார்த்தீங்கன்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மொத்தமாக ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே 2 லிட்டர் பக்கமாக வரும். இது வந்து கரத்தேன் தான். கரத்தேன் வந்து இங்கே விறகு பட்டாலும் கட்டிருக்குது. இது எங்களை கடிக்கும்னு பார்த்தீங்களா, கடிக்கும். பாண்டி பார்த்தீங்களா ஒரு 5.5 கோழி கடிச்சிருச்சு. இந்தான வர இளவரசனையும் ஒரு 5.5 கோழி கடிச்சிடுச்சு. இருந்தாலும் நம்மளும் எடுத்துட்டுருக்குறாங்க சாப்பிட்றதுக்காக. பாருங்கள், ஒரு இராட்டில் புழுவு மட்டும்தான் இருக்குது தேனுக்கான. இருந்தாலும் நிற்கிற இராட்டில் தேன் இருக்குது. இது பார்த்திங்களா புழுவு, இது ஒரு மாவு. இதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் மாவையும் சாப்பிடுவாங்க நெஞ்சு வலி வராத இருக்கிறதுக்காக. அப்புறம் கட் பண்ணி போடுறது. குச்சிலாம் இருக்குது. அப்புறம் நாங்கள் அப்புறமேட்டி ரிமூவ் பண்ணிக்குவோம் தூசுலாம் இருந்தால். பாருங்க, நிறைய இருக்கிறதுனால கத்தி வச்சு கையை வச்சு எடுத்தாலும் கீழே குழந்தை கீழே ஊற்றி போயிருந்துட்டு நாங்கள் கத்தி வச்சு அறுக்கிறோம். அறுக்கிறது பாண்டி. பாருங்க, ஒரு பக்கம் தேனாகுது, ஒரு பக்கம் சின்ன சின்ன புழுக்கெல்லாம் இருக்குது. அறுத்து அறுத்து எடுத்தா கையெல்லாம் தேன்லாம் வந்துடுதுன்ட்டு அப்படியே நாங்கள் தட்டத்தை அடியிலே வச்சு நாங்கள் அறுக்கிறோம். பாருங்கள், உழுவும் போது உங்களுக்கு தெரியும் தேனை எவ்வளோ இருக்குதுன்னு. பாருங்கள், இந்த சைடில் இளவரசம் எடுக்கிறது. இராடு ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஆனால் ஒரு சில இராடு வந்து தேன் அதிகமாக இருக்குது, ஒரு சில இராடு வந்து இந்த மாதிரி புழுக்களாக இருக்குது. இந்த வந்து 4 ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டான டைமில் நாங்கள் எடுத்தோன்னா இது வந்து முன்னாடி எடுத்துருக்கணும். பாருங்கள், என்ன தெரியுது, இன்னும் பட்டையில் பாருங்கள் என்ன இருக்குது. அது கையை விட்டு எடுத்துட்டுருக்குறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது இருக்கிறதுக்கு, ஆனாலும் எடுத்துகிட்ருக்குறாங்க. கொலை வேறு கையில் கடிச்சிக்கிட்டே இருக்குது. ஆளுங்க வேறு தடுமாறி தடுமாறி எடுக்கிறாங்க. பாருங்கள், எடுத்து எடுத்து தட்டத்தில் வைக்கிறாங்க. தேன் வாசம் கிடைக்குது. தேன் கோழிலாம் ரொம்ப பறக்குது. அதனால தான் நான் குமிஞ்சிக்கிட்டேன், கடிக்குமான்னு பயந்துக்கிட்டு. ஆனால் இருந்தாலும் நான் இருக்கிற 3 பேர்த்தில் 2 பேர்த்த கடிச்சிருச்சு. என்ன தானே கிடைக்காத இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளி நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். பாருங்கள், நிறையா கொலை பறக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒரு மட்டையில் அப்படியே தேனாக இருக்குது. அப்படியே எடுக்கிறாங்க. பாருங்கள், கொலை நிறையா பறக்கிறது தெரியுது. பாருங்கள், உள்ள கூடு தெரியுது. பாருங்கள், இங்கே நம்ம பசங்க தான் ராகுல் இளவரசன் இவன் தான் எடுக்கிறான். என்ன சேர்த்து எடுத்துகிட்டு போகிறானுங்க. இப்போ பாருங்கள், தேன் எடுத்து வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து புளியிறாங்க. புழிஞ்சிட்ருக்குறாங்க பாண்டி.
ஆமாம், நல்லா அழுத்தி அழுத்தி புளியிறாங்க. அது ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும், நல்லா புளிஞ்சாலும் வராது, அதனால் அழுத்தி அழுத்தி புளியிறாங்க. பாருங்க, தேன் தட்டதில் நிறையா இருக்குது, அது ஃபுல்லாகவே தேன் இருக்குது. வர வர மக்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க, மிச்சம் மீதி தான் வச்சு புளிஞ்சிட்ருக்குறாங்க. பாருங்க, பெரிய ராடாக இருக்குது, அதில் கீழே விழுவதுன்னு நம்ம மக்கள்லாம் அண்டை கட்டுறாங்க. பாருங்க எப்படி போகுது, பார்த்தீங்கன்னா விளக்கு என்ன மாதிரி இருக்குது. ஆனால் தேன் குண்டா, இப்பயும் முக்கா குண்டா வந்துருச்சு. குண்டா அந்த குண்டா 2 லிட்டர் குண்டாது. சரி, நான் புரிஞ்சு குண்டா நம்பிருச்சு, அதனால தான் மேலே தட்டத்தை வச்சுருக்குறாங்க. தட்டத்தை வச்சு பிடிக்கிறாங்க. அது ஒருக்கும் ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே வந்திருக்கும் அந்த குண்டா. மொத்தமாக ஒரு 2 லிட்டர் தேன் வரும். பாருங்க, புளிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. புளிஞ்சது அது. பாருங்கள், எல்லாம் பசங்கள்லாம் பங்கு பிரிக்கிறாங்க. நாங்கள் ஒரு 6 7 பேர் இருந்தோம். நாங்கள் ஆள் கொஞ்சமாக அப்படியே டம்ளர் ஊற்றி குடிச்சிருவோம். அதனால் பாண்டி எல்லாத்துக்கும் பிரிச்சிட்டுக்கிறாரு. அது ஊற்றும் போது நாங்கள் வடிகட்டல, அப்படியே வடிகட்டாதே நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணிக்குவோம். வடிகட்டோன்னா அதில் இருக்கிற இறாட்டெல்லாம் போயிடும். இருந்தாலும் நாங்கள் அப்படியே இருக்கட்டும், அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வடிகட்டல. அதனால தான் அதில் தூசு மாதிரி இருக்குது. ஆனால் தூசு இல்லை, அதுக்குள்ள சின்ன சின்ன இறாடு, அதுலேயும் தேன் தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு டம்ளராக நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம். நிறையா இருந்ததெல்லாம் அங்கங்கே அங்கங்கே வாங்கிக்கிட்டாங்க. கொடுத்துட்டு போவோம், மிச்சத்தை மட்டும் நாங்கள் புளிஞ்சி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்